அனைவருக்கும் வணக்கம் வைட்டமின் பி டூ நமது உடலுக்கு தேவையான மிகவும் முக்கியமான ஒரு வைட்டமின் ஆகும் இது ரிபோஃப்ளோவின் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக அனைவருக்கும் வைட்டமின் பி டூ தேவை என்றாலும் முக்கியமாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வைட்டமின் பி டூ மிகவும் தேவை வைட்டமின் பி டூ நமது உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது வைட்டமின் பி டூ நம்முடைய உடலில் செல்கள் உற்பத்திக்கு உதவி செய்கிறது முக்கியமான என்சைம்களை உற்பத்தி செய்ய வைட்டமின் பி டூ உதவுகிறது இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது வைட்டமின் பி டூ நாம் உட்கொள்ளும் உணவை சக்தியாக மாற்ற உதவுகிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை சீராக வைத்து கொள்ள உதவுகிறது ஸ்டீராய்டுகள் மற்றும் ஒரு சில மாத்திரைகளை உட்கொள்வதால் ஏற்படும் பக்க விளைவுகளை வைட்டமின் பி டூ தடுக்கிறது தொடர்ச்சியாக நம்முடைய உடலில் ரிபோஃப்ளோவின் குறைபாடு ஏற்படும்போது நம்முடைய இதயம் மற்றும் மூளை பாதிக்கப்படலாம் இந்த பாதிப்பு ஏற்படாமல் வைட்டமின் பி டூ பார்த்து மொத்தத்தில் நல்ல ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் வைட்டமின் பி டூ மிகவும் தேவை வைட்டமின் பி டூ பற்றாக்குறை பல காரணங்களால் ஏற்படுகிறது மது பழக்கத்தால் வைட்டமின் பி டூ பற்றாக்குறை வரும் சில மருந்துகள் குறிப்பாக ஒற்றை தலைவலிக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் மருந்துகள் வைட்டமின் பி டூ பற்றாக்குறையை ஏற்படுத்தும் வைட்டமின் பி டூ இல்லாத உணவுகளையே உட்கொண்டு வந்தால் வைட்டமின் பி டூ பற்றாக்குறை வரும் வைட்டமின் பி டூ பற்றாக்குறையை பல அறிகுறிகளால் தெரிந்து கொள்ளலாம் வாய்ப்புண் மற்றும் தொண்டை புண் வைட்டமின் பி டூ பற்றாக்குறையின் முக்கியமான அறிகுறிகளாகும் நாக்கில் வீக்கம் ஏற்பட்டு நாக்கு சிவந்தால் அது வைட்டமின் பி டூ பற்றாக்குறையின் அறிகுறி உதறுகளில் வெடிப்பு ஏற்பட்டால் அது வைட்டமின் பி டூ பற்றாக்குறையின் அறிகுறியாகும் சருமத்தில் தடிப்புகள் உண்டானால் வைட்டமின் பி டூ பற்றாக்குறையின் அறிகுறி வைட்டமின் பி டூ பற்றாக்குறை ஏற்பட்டால் உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படும் வைட்டமின் பி டூ பற்றாக்குறையால் அல்சர் உண்டாகும் கண் பார்வையில் பிரச்சனைகள் ஏற்படும் கண்கள் சிவந்து போகும் அனிமியா எனப்படும் இரத்த சோகை பாதிப்பு ஏற்படும் உடலில் சக்தி குறையும் உடல் சோர்வாக இருக்கும் எந்த பணியையும் சரியாக செய்ய இயலாது மனக்குழப்பம் ஏற்படும் மன நலம் பாதிக்கப்படும் எனவே வைட்டமின் பி டூ பற்றாக்குறை இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு வைட்டமின் பி டூ நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் அனைத்து வகை கீரைகளிலும் வைட்டமின் பி டூ உள்ளது தக்காளி பழத்தில் வைட்டமின் பி டூ உள்ளது பாதாம் பருப்பில் வைட்டமின் பி டூ அதிகம் உள்ளது முழு தானியங்களில் வைட்டமின் பி டூ உள்ளது சோயா பீன்ஸில் வைட்டமின் பி டூ உள்ளது காளானில் வைட்டமின் பி டூ உள்ளது வாழைப்பழம் மற்றும் ஆப்பிள் பழங்களில் வைட்டமின் பி டூ உள்ளது பேரீச்சம்பழத்தில் வைட்டமின் பி டூ உள்ளது சோயா பாலில் வைட்டமின் பி டூ உள்ளது முட்டையில் வைட்டமின் பி டூ அதிகம் உள்ளது ஆட்டின் கல்லீரலில் வைட்டமின் பி டூ உள்ளது சால்மன் மீனில் வைட்டமின் பி டூ உள்ளது இந்த உணவுகளை நாம் உட்கொண்டு வந்தால் வைட்டமின் பி டூ பற்றாக்குறை ஏற்படாது அப்போது நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி